அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹாஹா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் அது வந்து எங்கே போனேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இந்த ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த இன்ட்ரோ வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், நாங்கள் வந்து மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஸோ அப்போ மூணார் போகிறதுக்கு முந்தின நாள் ஈவினிங் நாங்கள் வந்து காரை கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட்டுருந்தோம். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால காருக்கு கொஞ்சம் வைத்தியம்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பினோம். காரில் டயரு வைப்பர் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் மூணாருக்கு கிளம்பிட்டோம். போடலாம் ஒரு மாதிரி சவுண்டு கேக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு பிளான் என்னென்னா, மூணார் கிளம்பக்கூடிய அன்னைக்கு காலையில் சுபு தொழுதுட்டு வீட்டில் இருந்து 6 மணிக்கு டான்னு வெளியே இறங்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு. ஆனால் ஆக்சுவலி அன்னைக்கு அது எதுவுமே நடக்கலை. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்கும்போது பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சுது, சரியான வெயில். அப்போ இங்கே இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது, அப்புறம் 2 குட்டீஸையும் ஏற்ற வேண்டியது இருந்து அப்போ அவங்களையும் ஏற்றிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10:30க்கெலாம் கிளம்பிட்டோம். அப்புறம் பக்கத்துலேயே உள்ள ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஹயானுக்கு வந்து பேம்பஸ் அதுக்கப்புறமா மெடிசின் வாங்க வேண்டியது, ஏன்னா காய்ச்சல் இருமல் ஏதாவது திடீர்னு வந்துட்டுனா கொடுக்கணும், வீட்டில் அந்த மெடிசின் இல்லை தீர்ந்து போயிட்டு, அதனால் போகக்கூடிய வழியில் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி நாங்கள் கிளம்பிட்டோம். டோட்டலாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது 11:00 இருக்கும். போகக்கூடிய வழியில் சுங்காங்கடை தாண்டி ஒரு பெட்ரோல் பல்க்கில் பெட்ரோல் போடுறதுக்காக கார் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த பெட்ரோல் பல்க்கில் வந்து 2 நார்த் இந்தியன்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து கையில் ஏதோ க்ரீமு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களாவே வந்து காரை ஸ்டாப் பண்ணி, நாங்கள் அவங்களுக்கு வந்து உங்கள் காரை க்ளீன் பண்ணி தரோம், ஃப்ரீயாகவே பண்ணித்தாரோம் அப்படின்ட்டாங்க. அப்போ அது என்னன்னு சொல்லி பார்த்தப்போ அவங்க கையில் இருந்த க்ரீம் அண்ட் அந்த ஸ்ப்ரே எல்லாம் வச்சு நம்ம காரில் உள்ள டஸ்ட்டு அதுக்கு முக்கியமாட்டு அந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே நமக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ணி காமிச்சாங்க. அப்போ அது அந்த காரில் உள்ள ஸ்க்ராட்சு எல்லாமே போயிருந்து நம்ம கையால் நம்ம சுரண்டி அந்த அவங்க க்ளீன் பண்ண அந்த இடத்துல நம்ம கையால் சுரண்டினாலும் அந்த ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருந்தது. எல்லா ஸ்க்ராட்சையும் அவங்க வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணியும் காமிச்சாங்க, அது நல்லா இருந்தது. ஸோ அப்போ அதையும் நாங்கள் ஒன்று வந்து வாங்கிட்டோம். இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 1500 or 1600 என்னமோ இருக்கும். அதை வந்து நமக்கு வந்து 1400க்கு நமக்கு வந்து தந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து அதையும் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அதையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகக்கூடிய வழியில் நம்ம வாயில் போட்டு ஏதாவது சவைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்த்தாண்டம் தாண்டி அந்த பாலம் தாண்டி குழித்துறையில் வந்து இந்த ஷாப் இருக்குது. நாங்கள் வந்து எப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் போனாலும் சரி இந்த கடையில் இருந்தால் நாங்கள் வந்து பல சிப்ஸு அதுக்கப்புறம் சக்கவத்தல் சக்கவத்தலுங்கிறேன் கிழங்கு சிப்ஸ் அதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு போவோம். ஸோ அப்போ அதே மாதிரி அன்னைக்கு நாங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட் எங்களுக்கு வந்து மூணாருங்கிறது பிளான்லேயே இல்லை, நாங்கள் வந்து கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கட்டும் நம்ம கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு தாங்க. அப்போ கொடைக்கானல்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண, அதாவது மூணார் போகிறதுக்கு முந்தின நாள் தான் நாங்கள் வந்து ஓகே நம்ம வந்து கொடைக்கானல் போக வேண்டாம், மூணார் நம்ம போனதே இல்லையே மூணார் போகலாம் அப்படின்னு ஒரு திடீர் பிளானில் தான் நாங்கள் வந்து மூணார் கிளம்பணும். ஸோ அதனால் நம்ம வந்து தமிழ்நாடு வழியாகவும் போகலாம், ட்ரிவாண்ட்ரம் வழியாகவும் போகலாம். அப்போ ட்ரிவாண்ட்ரம் வழியாக போனால் நிறைய வியூஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகும்போது நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் வழியாக போனோம். அப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே 11:00 தாண்டியாச்சுல. அப்போது ட்ரிவாண்ட்ரம் தாண்டின்னா எப்படியும் என் சின்னம்மா வீடு தாண்டி தான் போகணும். அப்போ மத்தியானம் லஞ்ச் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இருக்கவே இருக்கா நம்ம சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மாட்ட நாங்கள் வந்து கால் பண்ணி சொன்னோம், நாங்கள் வந்து லஞ்சுக்கு நாங்கள் அங்கே வரோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ போகக்கூடிய வழியில் சின்னம்மா வீட்டில் லஞ்சையும் முடிச்சுட்டு நாங்கள் நேராக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது சரியான வெயிலாக இருந்தது. ஆனால் நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே மேலே நல்ல மேகம் மூட்டை மாட்டு நல்ல மழை வரதுக்கான நிறைய அறிகுறியாட்டெலாம் இருந்தது. அதேமாதிரி போகக்கூடிய வழியிலே நல்ல மழையாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மூணார் போகக்கூடிய வழியில் இன்னும் நல்ல மழையாட்டு இருந்தது. இப்போ ஊரில் கால் பண்ணி கேட்டப்போ அங்கேயும் நல்ல மழையாக தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சின்னம்மா வீட்டுக்கு வந்து சின்னம்மா வீட்டில் வேறு எந்த சாப்பாடு ஹெவியாலாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸு உருளைக்கிழங்கு பொரிச்சது அப்புறமா இறால் பொரிச்சது இதெல்லாம் தான் அன்றைக்கி எங்களுக்கு வந்து லஞ்சு. அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அது வந்து
சாப்பாட்டு பிஸியில் எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. அப்போ அங்கே போய் லஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சின்னம்மா வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது டைம் பார்த்திங்கன்னா 3:00 தாண்டியாச்சு. ட்ராண்ட்ரம் சிட்டிக்குள்ளே போகும்போதெல்லாம் சரியான மழை, ரொம்ப குளுகுளுன்னு இருந்தது. சத்தியமாக சொல்லணும்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்ல வேர்த்து வெயிலாட்டு காரில் வர வர புலம்பிகிட்டே இருந்தோம். எப்படி இந்த வெயிலில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருந்தோம். ஆனால் போகும்போது நல்லா சரியான மழை, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஒரு ஃபீலுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து வெளியே எங்கேயா ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டது. ட்ராண்ட்ரம் லூலு மால் தாண்டி அந்த சிட்டியை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது நார்மலான சமயத்துலேயே எனக்கு வந்து ட்ராண்ட்ரம்னால் நல்லா பிடிக்கும். ஐ லவ் கேரளா. அதாவது எனக்கு ட்ராண்ட்ரம்னு இல்லை, எனக்கு அந்த கேரளானாலே ரொம்ப பிடிக்கும். அது வந்து முன்னாடி ஏதோ ஒரு கொச்சி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது வந்து நிறைய ஆட்டோவில் அதிலெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க, என்னது கேரளா இஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது வந்து அந்த கேரளா போகும்போது அது நமக்கு வந்து ஃபீல் ஆகும். நல்ல ஒரு பச்சை பச்சை அழகாக இருக்கும். அந்த ஃபீல் வந்து நம்ம உண்மையாகவே நேச்சுரை லவ் பண்ணி ஃபீல் பண்ணி போனோம் அப்படின்னா கேரளா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ எனக்கும் வந்து பிரத்யேகமாட்டு கேரளானா எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு எங்கேயா டூர் போனால் கூட கேரளாவில் போகலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ அதனால தான் மூணாரும் போனோம். அப்போது இது வந்து எந்த பிளேஸ் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியலை. அந்த நேரம் வந்து எனக்கு வந்து இது என்னென்ன பிளேஸ்ன்னு ஞாபகம் இருந்து இப்போ வாய்ஸ் பண்ணும்போது எந்த பிளேஸ்னு எதுவுமே எனக்கு தெரியலை. அப்போ மூணாரில் போய் எங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய வழியிலேயே வந்து யூடியூப்ஸில் அப்புறம் நிறைய ஆப்ஸ்லாம் வந்து ஹோட்டல்ஸு அந்த ரெசார்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ போகக்கூடிய வழியில் வந்து ஒரு சாயா ஒன்று குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி பக்கத்தில் நிப்பாட்டிட்டோம். அப்போ தான் அங்கே வந்து ஷவர்மா போட்டிருந்தாங்க. சேட்டா ரெண்டு ஷவர்மா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக அந்த பேக்கரியில் உட்காந்துட்டோம். அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண டீ அண்ட் ஷவர்மா வந்திருந்து டீ பார்த்தீங்கன்னா அதாவது சாயா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அப்புறமா அந்த பேக்கரியில் வந்து நிறைய பண்டம்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நிறைய ஐட்டங்கள்லாம் அங்கே வந்து இருந்தது. அதாவது நம்ம சட்டிப்பத்திரிலாம் அடிக்கடி நான் வந்து வீட்டிலலாம் செய்வேன். மற்றபடி எல்லாம் செய்கிறாங்களாம் தெரியாது, ஆனால் அந்த கேரளாவில் வந்து எல்லோருமே அது செய்வாங்க. அப்புறம் சட்டிப்பத்திரி, கொழுக்கட்டை, அப்புறம் அந்த இலையப்பம், அந்த இலையில் பண்ணக்கூடிய கொழுக்கட்டை, அந்த மாதிரிப்பட்ட நிறைய ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம ஊர் சைடில் அந்த இந்த மாதிரி இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி முந்திரி கொத்து அதெல்லாம் அந்த பேக்கரியில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, வாங்கணும் போல் இருந்தது. சரி வேண்டாம், என்னதுக்கு ட்ராவல் பண்ண நேரத்தில் ஏதாவது கடமுடான ஏதாவது ஆயிட்டுனா வேறு மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு அதோட டீயும் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
மூணார் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப நாளாகவே போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு பிளேஸு. ஸோ அப்போ நாங்கள் வந்து போக போக எங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து ஓவராக போயிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நெட்டில் நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயே ஆகணுண்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல்லே தான் நாங்கள் போனோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரளா வியூ வேறு ரொம்பவே நல்லா இருந்ததா. ஸோ போகக்கூடிய வழியில் வந்து மூணார் எப்போ வரும், மூணார் எப்போ வரும், அப்புறம் போகக்கூடிய வழியில் அந்த வியூஸ்லாம் கொஞ்சம் அழகாக இருந்தோன்னே ஒரு இதுதான் மூணாரோ நம்ம தாண்டி போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேப்பில் செக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து மூணார் போகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்தது. நாங்கள் அதுக்கப்புறமும் ஒன்று ரெண்டு கடையில் டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருந்து அப்புறம் போய் சேரும்போது ரொம்ப டைம் எடுத்தது. அந்த போகக்கூடிய வழியில் அந்த வியூஸ் பார்க்கும்போதே சூப்பரான ஒரு ஃபீலாகவே இருந்தது. எங்க உள்ள எங்க குண்டு கட்டி வச்சிருக்கான் பாரு, வா அம்மா சூப்பரா இருக்குல்லம்மா. இவனை ஜம்முன்னு இருக்கான் பாத்தீங்களா, உள்ள இவங்க கெஸ்ட் ஹவுஸா இருக்குமோ, கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ். அண்ணா மேல பாரு, அங்க பாரு, சூப்பரா இருக்கான். நாளைக்கு இருந்து அவனும் இருக்கக்கூடிய வீடு இல்லை, இல்லை இருக்கானோ, வண்டி இல்லை நிக்கி. ஆமாம் டெய்லி அப்போ அவனுக்கு குழு குழுன்னு இருக்கும்ல. இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த மூணாரை பகலில் ஒரு வீவாட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணோம். ஆனால் நடக்கவே இல்லை, நைட்டு தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். போகும்போதும் நல்லா மழையாகவே தான் இருந்தது. மூணார் அந்த பக்கத்தில் போகும்போது சரியான மழை, கண்ணு தெரியாத அளவுக்கு ரொம்பவே மழையாட்டு இருந்தது. அப்புறமா போகக்கூடிய வழியிலேயே நாங்கள் வந்து இதுவும் என்ன பிளேஸ்னு எனக்கு தெரியல, அந்த நேரம் ஞாபகம் இருந்தது. போகக்கூடிய வழியிலேயே ஏன்னா இங்கே வந்து கேரளாவில் வந்து சீக்கிரமாகவே கடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அப்போது இன் தாண்டி வேறு எதாவது கடையை பார்த்து போகலாம் அப்படின்னா கடை எதுவும் இல்லாமல் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு கடை, ஒரு சின்ன கடை இருந்தது. அப்போ அங்கே பார்த்தா அங்கே வந்து எல்லாமே தீந்துட்டு லாஸ்ட் அங்கே கடந்த கொஞ்சம் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அங்கே வேறு ஒன்றுமே இல்லை, வேறு நிறைய கேட்டோம் அதெல்லாம் தீந்துடுச்சு அப்படின்னாங்க. அப்போவே டைம் வந்து ரொம்ப தரம்லாம் இருக்கும். அப்போது நாங்கள் வந்து ஆப்பம், தோசை, அதுக்கப்புறமாட்டு ஆம்லெட் இவ்வளோ தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அது கூட எங்களுக்கு வந்து கறி கூட எங்களுக்கு கிடைக்கல, கறி மீன்ஸ் அந்த குழம்பு கூட எங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா எல்லாம் தீந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுருந்த மீன் கறியை வந்து எங்களுக்கு ஒரு பார்சலில் போட்டு தந்தாங்க. ரேட்டு வந்து சீப் ரேட்டு தான், அங்கே உள்ள கேரளாவில் உள்ள தட்டுக்கடையில் எல்லாமே வந்து ரேட் வந்து நல்லாயிருக்கும், சாரி ஃபுட்டும் நல்லாயிருக்கும், ரேட் வந்து நல்லா கம்மியாக இருக்கும், இல்லை அஃபோர்டபுளாட்டும் வாங்கி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்பவும் சரியான மழை தான். போகக்கூடிய வழியில் யார்கிட்டையாவது வழி கேட்டு போயிருந்தால் கூட நாங்கள் வந்து ஒரு 2 hours முன்னாடி நாங்கள் வந்து சீக்கிரமாகவே போய் சேர்ந்துருப்போம். இந்த கூகுள்காரனை நம்பி நாங்கள் போனோம் இல்லை, எல்லா முக்குச்சந்து காடு எல்லாத்தோடையும் நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம். அப்போது எங்களுக்கு வந்து ஒரு 3 times கிட்டே வந்து எங்களுக்கு வந்து வழி மாறி போயிடுது, அதாவது ஃபுல்லாகவே ஹைவேயில் வராமல் ஃபுல்லாகவே அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நைட்டு நேரம் சுற்றிட்டு இருந்தோம். ரொம்பவே பயமாக இருந்தது, ஐயோ ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வராதா வண்டி வராதா, ஏன்னா ஃபுல் இருட்டு, அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி பட்ட, அதாவது ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி நமக்கு போக முடியாத அளவுக்குள்ள ரூட் வழியாலாம் நாங்கள் போனோம். அப்புறமா தெரிஞ்சு நாங்கள் வந்து ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த ஹைவே வழியாக போயிருந்தோம்னா ஈஸியாக போயிருந்துருக்கலாம், ஒரு 2 hours முன்னாடி சீக்கிரமாக அந்த மூணாருக்கு நம்ம வந்து போயிருக்கலாம். இதோடு நாங்கள் வந்து 3 times நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் ரூட்டு மாறி வந்திருந்தோம். அப்புறம் ஃபைனலாட்டு தான் அந்த ஹைவேயே தெரிஞ்சுது. அப்போது நிறைய வண்டிகள்லாம் போகும்போது தான் மனசுக்கு ஒரு சமாதானம் ஆச்சுது, ஏன்னா நைட்டு நேரம் தெரியாத பிளேஸு, கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது அந்த நேரம், நல்லா பயமாக இருந்தது. டைம் பார்த்திங்கன்னா 10:30 தாண்டியாச்சு, ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா ஃபுல் குத்து இருட்டு. ஸோ அப்போ எப்படியோ ஹைவே கிடச்சிட்டு அப்படின்ட்டு போகக்கூடிய வழியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அது வந்து அல்பைத் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு தான். அங்கே நல்லா க்ரௌடாட்டு நிறைய ஆட்கள்லாம் இருந்தோன்னா கொஞ்சம் எப்பாடா நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இருந்தது. இந்த பிளேஸோட நேமே எனக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் கொஞ்சம்
நாளைக்கு ரெண்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். பார்த்தா அங்கே டீ இல்லையா, டீ தீந்து போச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக நாங்கள் வந்து மூணாரை அடைந்து விட்டோம். அப்படிலாம் போக மாட்டோம், 2000 எடுத்துருவோம். ம், பக்கத்தில் ஒன்று இருக்காது, அது போயிட்டு வருவா. ரெண்டும் ஒன்று தானே, பறக்குது, நடக்குதுக்கு ஆசைப்படலாம், பறக்குதுக்கு ஆசைப்படலாமா? நாங்கள் ஒரு வழியாக மூணார் வந்துட்டோம். மூணார் மீன்ஸ் மூணாருக்கு ஒரு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி, அதாவது வந்து ஒரு அடிமல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அது வந்து மூணாருக்கு முன்னாடி. அங்கேயும் நிறைய வீட்ஸு, அதுக்கப்புறமா அங்கே தான் நிறைய ஹோட்டல் ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போது நைட்டு நாங்கள் இந்த பிளேஸுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டைம் 12:00, ஆமாம், 12:00 ஆயாச்சு, அதுக்கு மேலே ஆயாச்சு. அப்போது நைட்டு நேரம் நம்ம மூணார் வழியாக போனால் அந்த வீட்ஸ்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த அடிமல்லி அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸில் வந்து நிறைய ஹோட்டல் ரெசார்ட்ஸ்லாம் இருக்கதாட்டு சொன்னாங்க. அப்போ அங்கே வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் பார்த்து நம்ம அன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகிட்டு நம்ம மூணார் போனோன்னா மார்னிங் வியூ நமக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் வந்து ரூம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். மேலே ரூம் நாங்கள் போய் செக் பண்ணோம், பார்த்தப்போ நல்லா இருந்தது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாகிட்டு சூப்பராகிட்டு இருந்தது. சிங்கிள் பெட்டு தான், நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட் வேணால் தரலாம் அப்படின்னு தாங்க. ஏன்னா வந்து ரெண்டு குட்டீஸ் வேறு உண்டு. ஸோ அப்போது ரெண்டு பெட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாலும், சாரி, ஒரு பெட்டு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாலும் தரலாம் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் மனசில் வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சுருந்தோம், அதாவது எங்கள் மைண்டில் வந்து. ஏன்னா இப்போ நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணணும், அவ்வளோந்தான். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் வெளியே இந்த ஹோட்டலில் பார்க்கும்போது நினச்சோம் கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆகி போச்சு. ஏன்னா நைட்டு தங்கிட்டு மார்னிங் செக் அவுட் பண்ணணும், அவ்வளோந்தான். அப்போ ஸோ அதனால் வேண்டாம், வேறு ஹோட்டல் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஆனால் ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாகிட்டு இருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற அந்த காரணத்தினால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வேறு ஏதாவது ரூம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படி நாங்கள் வந்து வேறு நிறைய ரூம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அடிமல்லி அப்படிங்கிற அந்த பிளேஸில் வந்து நிறைய ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. மூணாரில் மூணாருக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே இந்த பிளேஸில் தான், இது வந்து ஒரு மெயின் பிளேஸ் போல், அப்போ இந்த பிளேஸில் தான் ரூமு ஹோட்டல்லாம் தங்குவாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஹோட்டல் நாங்கள் விசாரித்தப்போ இந்த மன்ஹா ரெசிடென்சி அப்படிங்கிற இந்த ஹோட்டல் வந்து நல்லா இருக்கும், நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த ரூமை வந்து செக் பண்ணோம். செக் பண்ணப்போ வந்து இது எங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேவாக இருந்தது, இதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகிட்டு நல்லா இருந்தது. அப்போ சரி ஓகே, இதை வந்து செக் பண்ணப்போ எங்களை வந்து ஓகே ஆயிடுச்சுது. ஸோ அப்போ நாங்கள் வந்து நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ரூம் வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருந்தது. ஏசி ரூம் கேட்டோம், பட் ஏசி ரூம் எல்லாமே புக் ஆகிட்டுது. இது வந்து உங்களுக்கு நல்லா சூடு ஒன்றும் எடுக்காது, ஏன்னா மூணாரோட சிட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நல்லா குளிராக தான் இருக்கும், நைட்டு உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த ரூமே நாங்கள் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு நைட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃபுட்டை இங்கே இருந்தால் சாப்பிட்டோம். ஏன்னா வாங்கிட்டு வந்த சமயம் பார்த்திங்கன்னா 9:30, ரூமுக்கு வரும்போது 12:30. உடனே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே நாங்கள் வந்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதோட பார்ட் 2 நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் மூணாரில் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ், நிறைய இடங்கள், அப்புறம் நிறைய கேம்லாம் விளையாடணும். அதோடய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் வந்து மூணார் சீரீஸ் அப்படின்னாக்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷனில் மீட் பண்ணலாம். டிலன் டாடா, பை பை, சி யூ.